Hi guys, today we are going to discuss about the ASIC20 productions. This is about the previous class, ASIC20 productions. Now we are going to discuss about plasmotomy. Plasmotomy is nothing but the divisions of multi-nucleated pair into many nucleated daughter individuals. They are divisions of nuclei. Example, Papalina, Plomisia. பார்த்தீங்கன்னாக்கா அதில் நமக்கு வந்து இப்போ படம் கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா படம் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, கரெக்ட். ஓகேங்களா, புக்கில் நீங்கள் இப்போ இப்போ மாற்றி கொண்டுதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது அமைப்பாக இருக்குது. இந்த அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இருக்குது பாருங்கள். அந்த நியூக்ளியர் மெம்பரேன்னா அதுனாக்கா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூக்ளியர்ஸ்லாம் நியூக்ளியர் மெம்பரேஸ்லாம் அப்புறம் டிஸ்இன்டெகிரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்று தனித்தனியாக பிரேக் ஆகுது. அதை சுற்றி தானே சுற்றி என்ன பண்ணுதுன்னா சைட்டோபிளாஸ் தான் சரௌண்ட் பண்ணிக்குது. சைட்டோபிளாஸாக சரௌண்ட் பண்ணுது. ஃபேவரபிள் கண்டிஷன் ஸ்போர் கேஸாக உருவாது பாருங்கள். ஸ்போர்ஸ் கேஸ் அதாவது என்ன சொன்னால் ஒரு கேஸ் மாதிரி உருவாகிக்கும், நம்ம ஒரு முட்டை மாதிரி உருவாகிக்கும். அந்த நியூக்ளியஸாக சைட்டோபிளாஸாக இருக்குது. இதுக்குள்ள ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது என்ன பண்ண அப்படி கேட்டினாக்கா இது ரப்சர் ஆகி வெளியே வந்து ஒரு அமீபாவை என்ன பண்ணோம் ரிலீஸ் ஆகிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இப்போ முடியல தலைமுடி வளரும், தலைமுடி மீண்டும் வளருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நகத்தை வளரும், நகை மீண்டும் வளருது. பட் நம்மளோட கையை வெட்டிட்டா கை வளருமா? வளராது, புரியுதா? இப்போ பாரு முகிழ்தல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனக்குள்ள எப்படி வருது, ஒரு அனிமல்ஸ் டெவலப் எப்படி பண்ணுது அப்படின்றத பற்றி பேச போகலாம். கவனிங்க, இந்த பேரண்ட் பாடி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஒன் ஆர் மோர் பட்ஸ் உருவாக்கும். ஈச் பர்ஸ் சரௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்ட்ஸும் வளருது, ஒவ்வொரு ஆர்கனைசமாக டெவலப் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்பாஞ்சஸ்.
லீகோசொலானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமல் இருக்கு. அந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி பட்டிங் நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. அது நம்ம டயக்ராம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா பத்து இருக்கு, ரெண்டு நம்ம ஒன்றா பார்க்கலாம். இந்த பட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்கு. ஒன்று எக்ஸோஜீனியஸ் பட்டிங், எக்ஸோஜீனியஸ் பட்டிங் சொல்லுவாங்க. எக்ஸோனா வெளியே, எண்டோனா உள்ள. எக்ஸோனா வெளியே, எண்டோனா உள்ள நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நடக்குது பற்றி பார்ப்போம். When the buds are formed outer surface, outer தான் வெளியில் இருக்கும். பட்ஸ் முட்டுக்கள் சொல்லுவாங்க, முட்டுக்கள் முட்டுகள் இருக்கும். அந்த முட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸில் உருவாச்சு அப்படின்னு கேட்டால் பேரண்ட் பாடில இருந்து கால் பண்ணாக்கா எக்ஸோஜீனியஸ் பட்டி நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஹைட்ரா, நம்ம இந்த டயக்ராமில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஜினியஸ் பட்டி நம்ம பார்க்குறோம். எண்டோஜினியஸ் பட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டினாக்கா நாக்குலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அனிமல் இருக்கு. அந்த அனிமலில் பட்டி நடக்குது சொல்கிறாங்க. அந்த பட்டிங்ஸ் ஆர் ஃபார்ம் பண்ணால் இன்சைட் த சைட் ஆஃப் பர்சன். இது எங்கே நடக்குது பாருங்க, இன்சைட் த சைட் ஆஃப் பர்சன் தான் ரெண்டு மூணு வித்தியாசம். மேபி ஆஸ்ட் கொஸ்டின் பார் டூ ஒன் கொஸ்டின்ஸ். எக்ஸோஜீனியஸ் அப்படின்னு சொன்னாக்கா அவுட்டர் சர்ஃபேஸ், எண்டோஜீனியஸ் சொன்னா இன்சைட் த சைட் ஆஃப் பர்சன்ஸ். அவுட்டர் வித்தியாசம் மெயின் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா வித்தின் தி பாடி ஆஃப் த அனிமல்ஸ் கால் பண்ணலாம் எண்டோஜீனியஸ் பட்டி நம்ம சொல்றோம். வேற எதுவுமே கிடையாது. இதுதான் மேபி ஆஸ்ட் த்ரீ ஃபோர் கொஸ்டின்ஸ் வி ஆர் கோயிங் டு சீ இன் தி பிக்சர்ஸ். பட்டிங் சொன்னோம். பட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பான்சஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அனிமலோட ஸ்பான்சஸ்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீகோசொலானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமல் இருக்குது. இந்த அனிமல் வந்து பாருங்கள், நீங்களே பாருங்களேன். இது வந்து பேரண்ட் பாடி, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டிங் வருது பாருங்கள். அந்த பட்டிங் நல்லா டெவலப் ஆகும், எல்லாம் கேட்டுட்டாகி செப்பரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வு தான் பட்டிங் நம்ம சொல்கிறோம். இந்த பட்டிங்கை ரெண்டு வகையாக நடக்குது. ஒன்று எக்ஸோஜீனியஸ் பட்டிங் சொல்கிறோம், ஒன்று எண்டோஜீனியஸ் பட்டிங் சொல்கிறாங்க. அதில் எக்ஸோஜீனியஸ் பாருங்கள், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜீனியஸ் பட்டிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஹைட்ரா அதுக்குள்ள லைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு எலாங்கேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் தனக்கு ஃபுல்லாக டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி விடுது. எப்போ செப்பரேட் பண்ணி விடுனா இதால் எப்போ கேன் பி சர்வைவல்ஸ், இண்டிவிஜுவலாக எப்போ சர்வைவல் ஆகும்னு நினைக்குதோ அப்போ இது டிட்டாச் பண்ணி விட்றோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்கிறோம், பட்டிங் நம்ம சொல்கிறோம். பட்டிங்னா எ பேரண்ட் பாடி ப்ரொடியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆர் மோர் பேர்ட்ஸ், ஈச் பேர்ட்ஸ் கேன் க்ரோ இன் பார்த்தீங்கன்னா யங் ஒன்ஸாக வளர்ந்து நம்ம சொல்கிறோம். ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோஜினியஸ் பட்டிங், எண்டோஜினியஸ் பட்டிங் நம்ம சொல்கிறோம். ஓகே எஸ்.